புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் இதுவரை டிஎன்ஏ சோதனை மேற்கொள்ளப்பட்ட ஒருவரின் மாதிரியும் ஒத்துப்போகவில்லை என்பது தெரியவந்திருக்கிறது. அது விசாரணையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து முத்துப்பழமதியிடம் கேட்கலாம். முத்துப்பழமதி, கடந்த ஒரு வருடமாக இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் பல்வேறு கட்ட சோதனைகள் நடைபெற்ற நிலையில் இந்த டிஎன்ஏ சோதனை மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த 31 பேரின் டிஎன்ஏ மாதிரியும் ஒத்துப்போகல அப்படிங்கிற முடிவுக்கு இப்ப வந்திருக்கிறாங்க. இந்த முடிவு இந்த விசாரணையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த விசாரணையில் ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது குறித்த முழுமையான விவரங்கள். கார்த்திகா, நம்ம நிற்கக்கூடிய இடம் தான் வேங்கைவயல் கிராமத்துக்கு செல்லக்கூடிய வழி. இப்போ இங்க வந்து போலீசார் வந்து இங்க சோதனை சாவடி அமைத்து வெளியூர் நபர்களை யாரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. இது கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கி இந்த நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க. இப்போ இங்க மட்டும் இல்லை, இந்த கிராமத்தை சுற்றி 4 இடங்கள்ல வந்து செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. வேங்கைவேல் இறையூரை சுற்றி வெளிநபர்கள் யாரும் வராமல் இருக்க வேண்டிய அடிப்படையில், ஏன்னா வெளிநபர்களால் பிரச்சனை வருது, விசாரணையை பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற நோக்கத்தில் தான் போலீசார் வந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதமே இந்த செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வேங்கைவயல் கிராமம் இருக்குது. அந்த வேங்கைவயல் கிராமத்தில் தான் கடந்த 2022 டிசம்பர் 26 ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய அந்த குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் கண்டறியப்பட்டது. அதன் பின்பு குற்றவாளிகளை கண்டறிய தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் தொடர்ந்து பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டாங்க. தமிழக காவல்துறையை பொறுத்தவரையில் அப்போதைய டிஐஜி சரவண சுந்தர் தலைமையில் விசாரணையை தொடங்கினாங்க. புதுக்கோட்டை டிஎஸ்பி ராகவி தான் விசாரணை அதிகாரியாக இருந்தாங்க. 20 நாட்கள் வந்து அவங்க இந்த விசாரணையை துரிதப்படுத்தினாங்க. பலரும் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. என்ன காரணம்னா இந்த வழக்கில் வந்து குற்றவாளிகளை கண்டறியணும். ஏன்னா இதுவரைக்கும் மனித குலம் கண்டிராத ஒரு அவலம் நடந்திருக்கு. அந்த அவலத்தில் ஈடுபட்டவர்களை வந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. நம்மளே பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையை பொறுத்தவரைக்கும் நம்ம சம்பவம் நடந்த கடந்த 2022 டிசம்பர் 26 தான் முதல்ல நம்ம தான் அந்த செய்தியை வெளி உலகத்துக்கு பதிவு பண்ணோம். இது போல புதுக்கோட்டை அருகே வேங்கைவேல் கிராமத்தில் ஒரு சமூக அவலம் நடந்திருக்கு. இது வந்து அரசின் பார்வைக்கு போகணும், இதுக்கு நீதி கிடைக்கணும். நம்ம தான் அதை பிரதிபலித்தோம். அதன் விளைவாகத்தான் நாங்கள் விசாரணையை துரிதப்படுத்தினாங்க. தொடர்ந்து நம்ம இந்த செய்தியை பொறுத்தவரையில் தொடர்ந்து நம்ம வந்து இதை கண்காணிச்சுட்டு வர்றோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தொடர்ந்து போராடி வர்றோம். ஏன்னா இது ஒட்டுமொத்த ஒரு இழிவான செயலாக பார்க்கப்படுவதால் இதுக்கு ஒரு நீதி வேண்டும் என்பது நம்மளோட நோக்கமாக இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த வேங்கைவேல் சார்ந்த செய்திகளுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, சிபிசிஐடி போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, காவல்துறை என்ன எடுத்திருந்தாங்க, மாவட்ட நிர்வாகம் என்ன எடுத்திருக்காங்க என்பதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் தான் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் ஏற்கனவே 221 நபர்களிடம் சாட்சியங்களை பெற்றிருந்த நிலையில் அதற்கு அடுத்த கட்டமாக அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை வந்து முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் நேரடி சாட்சியங்கள் இல்லாததால் அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை மட்டுமே அவங்க நம்பி இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வேங்கைவயல், இறையூர், கீழமுத்துக்காடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5 சிறுவர்கள் உட்பட 31 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டாங்க. சிபிசிஐடி போலீசார பொறுத்தவரையில் ஒவ்வொரு கட்டமும் நேரடியாக வந்து டிஎன்ஏ பரிசோதனை வந்து நடத்தல. புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வாங்க ஒவ்வொரு கட்டமும். இது மாதிரி எங்களுக்கு அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் நிரூபிக்க வேண்டியிருப்பதால் டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொள்ள அனுமதிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கடந்த அக்டோபர் மாதம் வரையில் 31 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டிருந்தாங்க. அதில் சிபிசிஐடி போலீசார் நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஏற்கனவே சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனை மேற்கொள்கிறோம். அப்போது ஏற்கனவே குடிநீர் தொட்டியில் எடுக்கப்பட்ட சாம்பிளும் இதுவும் ஒத்து போச்சுன்னா அந்த வழக்கில் ஒரு விடிவு கிடைச்சிடும், ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சலாம்ன்ற நோக்கத்திலாம் அவங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு இன்னைக்கு காலைல கிடைச்ச தகவலின்படி அந்த 31 நபர்களுக்கு எடுத்த டிஎன்ஏ பரிசோதனையும் ஏற்கனவே குடிநீர் தொட்டியில் எடுக்கப்பட்ட மாதிரியும் ஒத்து போகவில்லை என்பது தெரிய வந்திருக்கு. இது சிபிசிஐடி போலீசாரை பொறுத்தவரையில் ஒரு ஏமாற்றத்தை தான் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இருந்த போதிலும் அவங்க வந்து இந்த ஒரு சாட்சியங்களை மட்டும் அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த சாட்சியங்கள், அடுத்தடுத்த விசாரணை, அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது என்பது குறித்தும் அவங்க அடுத்த கட்டமாக கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. இந்த வழக்கில் வந்து அவங்க ஒரு கோணத்தில் மட்டும் விசாரிக்கல, 2-3 கோணங்களில் தான் அவங்க ஆரம்பத்தில் விசாரணையை தொடங்கினாங்க. நேரடி சாட்சியங்கள் இருக்கான்னு பார்த்தாங்க. செல்போன் உரையாடல்களை தமிழக காவல்துறை வச்சிருந்த செல்போன் உரையாடல்களை கைப்பற்றியிருந்தாங்க. சம்பவத்தின்று நடத்தப்பட்ட செல்போன் உரையாடல்களை பார்த்திருந்தாங்க. அதே போல விசாரணையில் சம்பவத்து அன்று யார் யாரெல்லாம் வந்து இந்த கிராமத்துக்கு வந்தது, குடிநீர் தொட்டி பக்கம் வந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த அடிப்படையெல்லாம் அவங்க வந்து அடுத்த கட்டமாக மீண்டும் விசாரிக்க வாய்ப்பு இருக்கு. 221 நபர்கள் வந்து 7 பேர் காவல்துறையை சேர்ந்தவர்களையும் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இப்ப சிபிசிஐடியை பொறுத்தவரையில்
அடுத்த கட்டமாக உண்மை கண்டறியும் சோதனையை நடத்துறதுக்கு அவங்க உறுதியான முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே இது குறித்த வழக்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அப்படிங்கும் போது அந்த உண்மை கண்டறியும் சோதனை மட்டுமே கடைசி ஆயுதமாகவும் சிபிசிஐடி போலீசாருக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வழக்குல சிபிசிஐடி போலீசாரை பொறுத்தவரையில உண்மை கண்டறியும் சோதனையை மட்டும் நம்பி இருக்காங்களா, இல்ல வேற எதுவும் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட சாட்சியங்கள் அடிப்படையில் விசாரணையை நகர்த்தி கொண்டு போகிறாங்களா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். இப்போ வேங்கவேல் கிராமத்து நிலை என்பது வெளிநபர்கள் யாரும் உள்ள வர முடியாது. இந்த மக்கள் வந்து இந்த காவல்துறையின் கட்டுப்பாட்டை கடந்து செல்ல வேண்டுமெனில் அதாவது இந்த கிராம மக்களாக மட்டுமே இருக்க வேண்டும். அதனை கடந்து ஒட்டுமொத்தமாக வேங்கவேல் ஒரு அவலமான சம்பவம் நடந்து விட்டது. அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது வேங்கவேல் இறையூர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பா இருக்கு. கார்த்திகா கண்டிப்பாக முத்துப்பழம்பதி, அவ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், அதுவும் விரைவில் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.